வாசிப்பது பத்மா சகாதேவன். இரண்டாவது அலை ஊரடங்கு காலத்தில் காட்பாடி ரெட் கிராஸ் சார்பில் காவலர்கள் சுகாதார பணியாளர்களுக்கு குளிர்பானம் சுக்கு டீயும் காஃபியும் காட்பாடி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் வழங்கினார். கொரோனா நோய் தடுப்பு முன்னிட்டு மே 31 வரை முழு ஊரடங்கு காரணமாக 24/5/2021 அன்று பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு காட்பாடி வட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சார்பில் குளிர்பானங்களையும் இஞ்சி சுக்கு டீயும் காட்பாடி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு காட்பாடி ரெட் கிராஸ் அவைத்தலைவர் சேனா ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். காவல் உதவி ஆய்வாளர் முத்துக்குமரன், செந்தில்குமாரி, காட்பாடி திருநாவுக்கரசு துணைத் தலைவர்கள் ஆர் சீனிவாசன், ஆர் விஜயகுமாரி, செயலாளர் எஸ் எஸ் சிவவடிவு, சேவை சங்க தலைவர் எல் தேவராஜ் ஜெயின், காட்பாடி லயன் சங்க தலைவர் என் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஏ ஸ்ரீதரன், எஸ் ரமேஷ்குமார் ஜெயின், வி காந்திலால் படேல், ஆயில் உறுப்பினர்கள் ஏ ஆனந்தகுமார், சி ரொனால்ட், விஜயகுமார், சி கோகுல், டி ஆசிஸ் ஜெயின், டி ஹரிஷ் ஜெயின் மற்றும் எம் பவன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருதம்பட்டு சித்தூர் பேருந்து நிறுத்த சந்திப்பு, குடியாத்தம் சாலை சந்திப்பு, ஆர்டிஓ செக் போஸ்ட், வனத்துறை செக் போஸ்ட், ஏபி பார்டர், ஆந்திரா மாநில எல்லை ஆகிய பகுதிகளில் பணியில் இருந்த காவலர்கள் சுகாதார பணியாளர்களுக்கு பிற்பகலில் குளிர்பானமும் மாலையில் இஞ்சி சுக்கு காபி டீயும் வழங்கப்பட்டது. சேனா ஜனார்த்தனன் அவைத்தலைவர். நன்றி.